அமீர், வால்யூம் கம்மி பண்ணு, போன் வருதுடா. என்னடா? யா, ஹலோ. யா, இன்னும் 1 ஹவர்ல நாங்க அங்க ரீச் ஆயிடுவோம். ஏய், வாட் தி ஹெல் ஆர் யூ டாக்கிங் அபௌட்? என்னடா சொல்ற? நாம இப்போ ஒரு நேரத்துல போக முடியும். ஆ, எனக்கு புரியுது. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஆ, தேங்க்ஸ், பை. गाइस, இங்க பாருங்க, நான் ஒரு சூப்பரான ஃபார்ம் ஹவுஸ் பேசி முடிச்சிருக்கேன். அதுக்காக நான் எவ்வளவு ஃபார்ம் ஹவுஸ் பேசி முடிச்சிருக்கானா? அப்பவே தெரியல அது எந்த லட்சணத்துல இருக்கோன்னு. ஏய், நான் மொக்கையான இடத்துல எல்லாம் தங்கவே மாட்டேன். அது சுத்தமா இருக்கணும், வசதியாவும் இருக்கணும். புரிஞ்சதா? அதெல்லாம் உனக்கு பிரச்சனை இல்லனா போ, நீயே போய் ஒரு நல்ல ஃபார்ம் ஹவுஸ் கண்டுபிடிச்சு கூட. ஹே, வாய மூடுடா. ஹே, யூ ஷட் அப். மிஷேல், போத நிப்பாட்டுங்க. கல்லரை தோட்டமா? வாவ், உண்மையிலேயே அருமையான இடமா இருக்கு. இது போய் அருமையான இடமா? யூ இடியட். அழக ரசிக்க கண்ணும் வேணும், மூளையும் வேணும். சொல்ல போனா இது ரெண்டுமே உங்ககிட்ட கிடையாது. இதுல ஓன் தப்பு எதுவுமே இல்ல. ஏன்னா மாடல்ஸ் கிட்ட பொதுவாவே இது ரெண்டும் இருக்காது. சாம், சும்மா அவளை கிண்டல் பண்ணாத. இதான் நீ சொன்ன பெர்ஃபெக்ட் ஃபார்ம் ஹவுஸா? கல்லரை தோட்டம் எனக்கு என்ன தெரியும்? இப்ப தெரிஞ்சிருச்சுல, இதனால தான் வாடகை கம்மியா இருக்கு. இதுக்கு தான் அப்பப்போ மூளை கொஞ்சம் யூஸ் பண்ணனும் சொல்றது. நீ புத்திசாலி. फ्रेंड्स, எனக்கு இங்க இருக்க எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல. யார்காச்சும் ப்ராப்ளமா இருந்தா வீட்டுக்கு திரும்ப போலாம். எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லப்பா. என்ன சிஷால்? இல்ல, ஒண்ணும் இல்ல. எனக்கு ஏன் ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்த மாதிரி தோணுதுன்னு தெரியல. எனக்கு புரியுது. என்ன? அது ஏனா ஓ மூள ரொம்ப சின்னது இல்ல, அதனால இந்த மாதிரி குழப்பலாம். ஏய், போடா. ஸ்டூபிட். நாட் பேட். இந்த இடம் ரொம்ப நாளா மூடி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு என்ன பிரச்சனை இப்ப? நமக்கு இந்த இடம் ரொம்ப பெர்ஃபெக்ட் தான். என்ன மிஷால்? ஆமா, நல்லா இருக்கு. ஓகே गाइस, நம்ம ரூம் எல்லாம் செட் பண்ணலாம். எல்லாரும் ரூம் ரெடி பண்ற வேலைய பாருங்க. யார் என்ன டிஸ்டர்ப பண்ண கூடாது. விசித்திரமா இருக்கல, எவ்ளோ அமைதியா இருக்கு. ஆமா, டவுனை விட்டு தள்ளி இருக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா ரிலாக்ஸாவும் இருக்கலாம், யோசிக்கவும் டைம் இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம நிறைய கேள்விக்கான பதிலும் இங்க இருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஒன்னு சொல்லவா, சாம தவிர நம்ம எல்லாருக்குமே ட்ரீம்ஸ் இருக்கு. அமீர் ஃபேஷன் போட்டோகிராஃபர், நான் டாப் மாடல், அப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணிப்போம். பெர்ஃபெக்ட். ஆமா ஆமா, ரொம்பவே பெர்ஃபெக்ட். ஏன்டா இவ்வளவு போரிங்கா இருக்கீங்க? சரி, இப்ப என்ன பிரச்சனைனு சொல்லு. நீ எப்ப பாரு ஏதாவது புக் படிச்சுக்கிட்டே இருக்கற, இல்லனா படம் வரையிக்கிட்டே இருக்க. இதெல்லாம் 10 வயசு குழந்தை கூட பண்ணும். அப்புறம் மிஸ்டர் போட்டோகிராஃபர், இவருக்குன்னு சும்மாவே மிஷால போட்டோ எடுக்க வேண்டியது. அவள போட்டோ எடுக்காம உன்னை எடுக்க சொல்றியா? அதை விடுங்க, நாளைக்கு ராத்திரி என் ஃப்ரெண்டோட ஃபார்ம் ஹவுஸ்ல பார்ட்டி இருக்கு. போலாமா? சாம், நீ வாழ்க்கையில பார்ட்டியை தவிர வேற ஏதாச்சும் உருப்படியா பண்ணிருக்கியா? நான் நாளைக்கு ராத்திரி பார்ட்டிக்கு போறேன். நீங்க எல்லாம் வரதா இருந்தா வாங்க. Thank you.
दुहारे पुकारे तुझे मन जारे मना ले मुझे सुन प्यारे लगा ले गले खो जा रे तू गा रे संग रे ரொம்ப மொக்க போடுற. ஏன் சாம், உனக்கு உருப்படியா தெரிஞ்ச ஏதாவது ஒரு வேலை சொல்ல. சொல்லவா? ஐ என்ஜாய் மை லைஃப். உங்களை மாதிரி என் லைஃப் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். சாம், நீ இன்னும் வளரணும். நீ இன்னும் மாடல் ஆனா நல்லா இருக்கும். அட என்னப்பா, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே இல்லை. ஒரு ஏர் ஸ்டேஷன் மட்டும்தான் இருக்கு, அதுக்கும் 8 கிலோமீட்டர் போகணும். அப்புறம் ஃபார்ம் ஹவுஸ்க்கு முன்னாடி எதுக்கு கலரை தோட்டம் இருக்குன்னு தெரியல. நாம இங்க கட்டாயமா இருந்தவனு ஒண்ணுமே இல்ல. பெட்டர் ஆப்ஷன் கிடைச்சா நம்ம உடனே ஓடி போயிடலாம். அப்புறம் அமீர், இங்க சிக்னல் கூட கிடைக்க மாட்டேங்குது. இங்க மொபைல் சிக்னல் கூட கிடைக்க மாட்டேங்குது. உனக்குலாம் யார் கால் பண்ண போறா? இது பேசனால கொஞ்சம் யோசிச்சு பேசு. நான் அப்படி என்ன தப்பா பேசிட்டேன்? வாய மூடு, நான் போய் அவளை பார்க்க போறேன். நீ இரு, நான் போறேன். என்ன? Are you okay? Yeah, I'm okay. இங்க பாரு, உனக்கு சாம பத்தி தெரியும்ல, அவன் இப்படிதான் லூஸ் மாதிரி பேசிட்டு இருப்பான். அவன் சரியா தானே சொன்னான்? எனக்கு யார் கால் பண்ண போறா? எனக்கு யார் இருக்கா? மிஷால், அப்படி என்ன நிர்பந்தம்? என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? அவங்களோட 3 வயசு பொண்ணை எதுக்காக யார்கிட்டயோ தூக்கி கொடுக்கணும்? அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட என்ன கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணவே இல்லை. அவங்க எல்லாம் யாருன்னு கூட எனக்கு சரியா தெரியாது. I don't even know who I am. மிஷால், அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே என்ன ஜீனியஸ்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் தெரியாது நான் எல்லாத்தையும் இன்டர்நெட்டை பார்த்து தான் சொல்றேன்னு. ஹரிதா, என்னாச்சு உனக்கு? ஹரிதா, என்ன நீ எதுவும் ஏன் பேசாம இருக்க? நான் ராத்திரி ஒரு விசித்திரமான கனவு கண்டேன். ஓஹோ, கனவு கண்டியா செல்லம்? பயந்துட்டியா பாப்பா? பயத்து போகிறக்கவா? போதும், நிறுத்த அமீர். அவ அப்செட்டா இருக்கா பார்த்தா தெரியல.
சரி விடு, கனவுல என்ன பார்த்தேன்னு சொல்லு. ஒருவேளை நான் வந்திருப்பனோ? ஏன் நாங்கள கனவுல வரமாட்டோமா என்ன? போதும் நிப்பாட்டுங்க, நான் கனவே காணல. நான் போயிட்டு இந்த வாட்ச்மேனை பார்த்துட்டு வந்துடுறேன். யார் மொபைலையும் சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. சோ கைஸ், இன்னைக்கு பார்ட்டிக்கு ரெடியா இருங்க. பார்ட்டியா? எஸ், என் ஃப்ரெண்டோட ஃபார்ம் ஹவுஸ்ல பார்ட்டி. அப்ப போலாமா? செம ஜாலியா இருக்கும். ஏன்னா மிர்? ஓகே, போலாமே. ஹரிதா, நம்ம கனவுல வரவங்கெல்லாம் நம்மளுக்கு அறிமுகம் இல்லாதவங்க கூட வருவாங்க. நம்ம பார்த்த இடம் கூட வரலாம், நம்மளுக்கு பார்க்காத இடம் கூட கண்டிப்பாக வரும். அதனால நீ கனவுல பார்த்ததற்கு எந்த அர்த்தமும் இல்லை. இல்லை, அதுக்கில்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, டோன்ட் வரி. பிரகாஷ், தேங்க்யூ. அம்மா, இது யாரு? அதான் நான் லாஸ்ட் வீக் ஷூட் பண்ணல, அந்த மாடல் தான் அவ. ஓ, நல்ல பொண்ணுல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவளோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் சான்ஸே இல்லை தெரியுமா? நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குன்னா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. நான் சும்மா காமெடி தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாப்பா. அமீர், இந்த மாதிரி காமெடியெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. எனக்கு நீ மட்டும்தான் இருக்கிற. எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். நான் உன்னோட எல்லா ஆசையும் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். செய்யறது எல்லாமே உனக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ என் கூட எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் உன்னோட ஸ்விம்மிங் பூலோட ட்ரீம் ஹவுஸையும் நான் கட்டணும்ல, அது என்னவோ சொல்லுவியே. வாக்கிங் வாட்டர். ஹா, வாக்கிங் வாட்டர் பண்ணிடலாம். அமீர், நீ எப்பவும் மாறிட மாட்டல்ல? நெவர், ப்ரோமிஸ். மிஷால், நீ இந்த உடம்ப அப்படியே மெயின்டைன் பண்ணுவல்ல? எப்பவும் குண்டாட மாட்டல்ல? தாத்தா, எங்க மொபைலுக்கு எதுவும் சிக்னல் கிடைக்க மாட்டேது. உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? எனக்கு இது தெரியாது. இங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? அஞ்சு வருஷமா இருக்க. இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு நடுவில் எதுக்கு கலர் தொட்டிருக்கணும் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? வீட்டில் மிஸ்டர் ஜோசப்போ அவரோட மனைவியோ அவங்க ரெண்டு பொண்ணுங்க கூட இருந்தாங்க. என்னோட இந்த ரெண்டு கையால தான் எல்லாரையுமே அடக்க பண்ண. எல்லாரையுமா? நீங்க என்ன சொல்றீங்க? அப்படி இங்க என்ன நடந்துச்சு? ஹரிதா, நீ என்ன ட்ரெஸ் போட போறன்னு டிசைட் பண்ணிட்டியா? இல்ல, இது வரைக்கும் முடிவு பண்ணல. என்ன, நீ என்ன இவ்ளோ ரிலாக்ஸ்டா இருக்க? இன்னைக்கு பார்ட்டி. சரி, இது எப்படி இருக்குன்னு சொல்ல. வாவ், வெரி நைஸ். வாவ், என்னோட வெட்டிங் ட்ரெஸ் நீயே டிசைன் பண்ண. டன். சரி ஹரிதா, உனக்கு சாம பிடிச்சிருக்கா? சாமையா? மிஷால், உனக்கு என்ன பைத்தியமா? ஏன், நல்ல பையன் தானே?
ஃப்ரெண்டானா ஓகே, உண்மைய சொல்லணும்னா அவன் போடுற மொக்கைய என்னால அஞ்சு நிமிஷத்துக்கு மேல தாங்க முடியாது. எனக்கு இன்டெலிஜென்ட் பர்சனை தான் பிடிக்கும், சாம் மாதிரி இடியட்ஸ் எல்லாம் பிடிக்காது. உண்மையாவா? இன்டெலிஜென்ட் பசங்கனாலே போரிங் பா. எனிவேஸ் எழுந்துரு வா, ரெடி ஆக. தோ வர, ஒரே நிமிஷம். சொல்றல முதல்ல எழுந்துரு, வாங்கறல வா. ஓகே மிஷால். ரிலாக்ஸ் மிஷால், நான் உன் கூடவே இருக்கேன், என்ன நடந்துச்சு சொல்லு. ஆமா, என்னால அந்த உருவத்தை மறக்க முடியல. அந்த பொண்ணோட முகம் இன்னும் என்னால மறக்க முடியல. இந்த வீட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. ஓகே ஓகே, ரிலாக்ஸ் கேர்ள்ஸ். இங்க பாரு, இது ஒரு புது இடம், கூடவே பக்கத்துல கலர தோட்டம் வேற இருக்கு. அதனால தான் நீங்க ரொம்ப பயந்து போயிருக்கீங்க. ஜஸ்ட் லீவ் இட் சம் டைம். அவ சரியா தான் சொல்றா, நாங்களும் இதே வீட்ல தானே இருக்கிறோம், எங்களுக்கு எதுவுமே ஆகலையே. சரி, இப்ப வா, பார்ட்டி பண்ணிக்கலாம். ஆனா அமீர், எதுவும் நடக்காது, ப்ராமிஸ். ஓகே, போலாம் மிஷால். ஏன்ப்பா, நீங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறீங்க, இங்க ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணு இல்லப்பா, இந்த பொண்ணுங்க எப்பவுமே இப்படிதான், ஓவர் சென்சிட்டிவ். ஏதோ உருவத்தை பார்த்து பயந்துருக்கான்னு சொன்னால, ஜஸ்ட் கிவ் தம் சம் டைம். என்னாச்சு, உனக்கு ஏதாச்சும் பொண்ணுக்குன்னு தெரியுதா என்ன? அட இல்லப்பா, கேமரா கீழே விளர மறந்துச்சு.
பீஸா டெலிவரி சார். எவ்வளவு ஆகுது? 2000 ரூபாய் சார். பார்ட்டி நடக்குதா? சூப்பர் சார். அமர், உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்ன? நீ போயிட்டு டான்ஸ் ஆடு. வாட்? நீ எதுக்கு இப்ப சின்ன குழந்தை மாதிரி பேசுற? ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஓகே, ஐ அம் ரிலாக்ஸ்ட். நீ எந்த அளவுக்கு ஆட்டம் போடுவனே எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சது. நீ ஒரு சைக்கோன்னு எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. நீ கொஞ்சம் நிப்பாட்றியா ப்ளீஸ்? முதல்ல நீ நிறுத்த. நான் திரும்பி அங்க போனா என்ன கொலை பண்ணிடுவான். போலீஸ் வந்தாதான் நான் போவேங்க. ஹரிதாவுக்கு என்னாச்சு? அவ கண்ணு முன்னாடி கொலை நடந்திருக்கு. அவ கொஞ்சம் ஷாக்ல தான் இருப்பா. உடம்பே ஜில்லுன்னு இருக்கு. அவளை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விடுங்களேன். ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். Good morning.
ரீதா, ரீதா, என்னை விட்டுட்டு போக முடியாது மரியா, நீங்க வந்துதான் ஆகணும். அமீர், அமீர், ரீதாவுக்கு என்னமோ ஆயிடுச்சு. என்னாச்சு? என்னன்னு தெரியல. சரி வா, போய் பார்க்கலாம். என்னாச்சு? கம் ஆன் காய்ஸ், நடந்த விஷயம் ரொம்ப மோசமானதுன்னு எனக்கும் தெரியும். அத மறக்க முயற்சி பண்ணுவோமே. நாம இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கு. மிஷல், யூ ஆர் ரைட். இந்த வீட்ல ஏதோ விசித்திரமாவே இருக்கு. யாரோ நம்மள எப்பவும் பாக்குற மாதிரியே இருக்கு. ஓ காட், இந்த பொண்ணுங்க எப்பவுமே டிராமா குயின்ஸ் தான் போல. இந்த வீட்ல எதுவுமே இல்லப்பா. ஒத்துக்கிற, பார்ட்டியில ஒரு சைக்கோ வந்தான் தான், ஆனா அதுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. முஷால், கவலைப்படாது, இன்னொரு பார்ட்டிக்கு போனா எல்லாம் சரியாயிடும். இல்ல பிரகாஷ், தே ஆர் ரைட். எனது ஏண்டா நீயுமா? நாம இந்த வீட்டை விட்டு போயாகணும். அமீர், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, எல்லாமே சரியாயிடும். டோன்ட் வரி. முதல்ல சாம் வரட்டும், அவங்ககிட்டயும் பேசலாம். ஒன்று ரெண்டு நாளில் இன்னொரு ஃபார்மஸும் ரெடி பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே ஏதாச்சும் இருக்குதுன்னா இங்கே வேணாம், நம்ம வேற இடம் பார்த்துக்கலாம். அந்த தாத்தா எப்பவும் ஒரே இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காரு? நம்ம வந்ததுல இருந்து அந்த இடத்துல அவர் குழி தோண்டிட்டே இருக்காரு. அண்ட் கேர்ள்ஸ், எனக்கு ரொம்ப பசிக்குது. இரு, நாங்க போய் சாண்ட்விச் பண்றோம், சரியா? நாங்க எப்படி பண்ணாலும் சரி, அதான் சாப்பிடணும். மிஷால், அவளை பார்த்து கத்துக்கோ. இந்த அமீர் ஏன் எனக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாதுன்னே நினைக்கிறான். எனக்கு என்ன பிரெயின் டெட்டா? இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற? சரி சொல்ல, என்ன ஹெல்ப் பண்ணணும்? ஒன்னும் வேணா, நீ சும்மா இரு, நானே பாத்துக்கிறேன். ஆமா ரீதா, எனக்கும் என்னமோ நம்மளை யாரோ பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தோணுது. அன்னைக்கு நான் கண்ணாடியில மாயான்னு எழுதுனப்போ என்னோட கை என் கண்ட்ரோல்லையே இல்லை. அதுல நீ இன்னைக்கு காலையில சொன்னது வேற. நான் என்ன சொன்ன? ஒன்றும் இல்ல. Sam.
சாம், சாம் உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு எதுவுமே புரியல. நான் இப்ப கூட அந்த கல்ற தோட்டத்துல ஒரு பொண்ணை பார்த்தேன். என் காதுல திரும்ப திரும்ப ஒரே பேரு தான் கேட்டுச்சு, மாயா. மாயாவா? ஆமா, மாயா. ஹூ த ஹெல் இஸ் மாயா? அதுல விசித்திரமான விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணு பார்க்க மிஷால் மாதிரியே இருந்தா. என்ன என்ன நீ லூஸ் மாதிரி உளற? ஹவ் இஸ் தட் பாசிபிள்? சாம் சொல்றது சரிதான், நானும் அவளை பார்த்துருக்கேன். அமீர், இங்க என்ன நடக்குது? கவலைப்படாத, ரிலாக்ஸ். நம்ம நாளைக்கே ஒரு புது இடத்த பாத்துடலாம், என்ன சொல்ற? ஓகேவா? மாயா, சாம் என் கூட வா. எங்க? டேய், கொஞ்சம் வாடா. இங்க பாரு, நீ என்ன பண்ற? பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு? திடீர்னு அந்த பேய் வந்துருச்சுன்னா? ரிலாக்ஸ். அங்க பாரு, அங்க பாரு. மாயா ஜோசப், 1981 to 2004. அட கடவுளே, அப்படின்னா மாயா ஒரு பேயா? என்னால சுத்தமா நம்பவே முடியலடா. இதெல்லாம் சினிமால தான்டா வரும். மாயா, மாயா நம்ம கிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிறா. என்ன சொல்ல வர? ஒருத்தி செத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்ல நினைப்பா? She is trying to make contact. நீ இங்கே இரு ஒரு நிமிஷம். டேய், என்ன இங்க விட்டு போற? இரு, வர, நில்லு.
இந்தாங்க டீ. தேங்க் யூ. இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குல்ல. இங்கேயே நீ வந்து தனியா உட்கார்ந்திருக்க. நீ படிக்கிறதுக்கு உன் கையில புக்கும் இல்லையே, என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல. ஒன்னு சொல்லவா, நான் எப்பவும் ஒரு விஷயத்த நம்புறேன், மனுஷங்க எப்பவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும். சரியா தானே சொல்றேன்? ஹரிதா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கவா. குட் மார்னிங் கைஸ். ஃபார் யூ. காலங்காத்தால நல்ல அழகான கலையான முகத்தை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. நீ போய் இவன் கூட உட்காந்துருக்க. உனக்கு என்ன ஆச்சு, மூஞ்சி திருப்பிக்கிட்டு உட்காந்துருக்க? ஆ, ஒன்றும் ஆகலை. உன் மூஞ்சி விட என் மூஞ்சி நல்லா தான் இருக்கு. இருந்துட்டு போட்டோம். ஹரிதா, கிளைமேட் நல்லா இருக்குல்ல? இந்த கிளைமேட்ல அழகான ரெண்டு பேர் ஒன்னா நடந்து போனா எவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா? நான் அப்படி நினைக்கல. சம வெறுப்புடா, நீ நல்லா இருந்த அரிதாவையும் கெடுத்துட்டியா? சரி சரி விடு. நம்ம கிராசரிஸ் வாங்கலாமே, அவங்க ரெண்டு பேர் எங்க வராங்க? மரியா ஜோசப், நீங்க என்ன சொல்றீங்க? அவளை விடுங்க, அவ மரியா இல்ல. இங்க எதுக்கு வந்திருக்க? எதுக்கு வந்திருக்க? நீ செத்து போயிருவ, இங்க இருந்தா நீ செத்து போயிடுவ. அவ உனக்காக காத்துட்டு இருக்கா. இந்த மண்ணுக்கு ஒரு ரத்தம் தேவை. நீ வாய மூடு. ஒரு ரத்தம் தேவை. போயிடு போயிடு, இங்க இருந்து போயிடு. ஏம்பா, யார் அந்த பைத்தியம்? எனக்கு இந்த ஊர்ல எல்லாமே பைத்தியமா தான் தெரியுது. அந்த பைத்தியம் எதுக்கு என்ன மேரியோன்னு சொல்லுச்சு? மிஷால், பார்த்தா தெரியல அவ ஒரு பைத்தியம்னு. சாம், நீ காஷிப் கிட்ட பேசுறியா? வேற ஏதாவது ஃபார்மஸ் கிடைச்சதா? நான் அவங்கிட்ட பேசிட்டேன், இங்க வேற ஃபார்மஸ் இருக்கா, நாளைக்குள்ள எனக்கு இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லியிருக்கான். ஜீப் ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏய், என்ன இழவடா இது மச்சான். நம்ம இப்ப ஏதாச்சும் செஞ்சாவும், பக்கத்துல ஏதாச்சும் ஒர்க் ஷாப் இருக்கேன் பாரு. நானே போயிட்டு வரேன். நானும் உன் கூட வரேன். சீக்கிரம் வந்துரு. மிஷால், மிஷால் வா, இங்கேருந்து போலாம். Thank you.
நீ என்ன பண்ற? ஒண்ணு இல்ல. எதையாவது தேடுறியா? ஆமா தேடிட்டு இருக்கேன். உண்மையே தேடுறேன். உண்மையையா? ஓ எதுமே தெரியாத அப்பாவி மாதிரி பேசுறல. சாம் நீ என்ன பேசுற? போதும் உன் நாடகத்துல நிப்பாட்டு. சரியா? எல்லாம் உண்மையும் சொல்லிடு மிஷால். இங்க என்ன நடக்குது? சாம் நீ எதுக்கு இப்படி பொடி வச்சு பேசுற? எனக்கு நீ பேசுற எதுவும் புரியல. தேவையில்லாம என்ன கடுப்பேத்தாத. உண்மையை சொல்லு. யார் நீ? இப்படி உட்கார. இங்க பாரு சாம், நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்க. அது எனக்கும் புரியுது. நம்ம எல்லாருமே டென்ஷனா தான் இருக்கோம். அதான் நீ என்னையே யாருன்னு கேக்குற. நான் உன் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? நோ 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 நோ. எனக்கு உன்ன தெரியவே தெரியாது. இன்ஃபேக்ட் உனக்கே நீ யாருன்னு தெரியாது. சாம் போதும் நிப்பாட்டு. ஏன் உண்மையை கேட்ட கோவம் வருதா? ஒரு விஷயம் தெரியுமா மிஷால், நீ யாரா வேணாலும் இருக்கலாம், நீ ஒரு சைக்கோவா கூட இருக்கலாம். இந்த புக்கை வச்சு பார்த்தா நம்ம எந்த பவர் வச்சுக்கிட்டோம் மோத முடியாதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க? இந்த பேய், பிசாசு, மாயா இதெல்லாம் நான் ஒருபோதும் நம்பவே மாட்டேன். உங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியுதா இல்லையா? மிஷால் மூஞ்சி, பேய் மூஞ்சான் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஆனா உண்மையிலே நமக்கு தெரியாம எல்லாத்தையும் இவதான் செய்யறா. She is the bloody psycho. சாம் வாய மூடு. நான் எல்லாத்தையும் பண்றேனா? சாம் உனக்கு பைத்தியம் முத்தி போச்சா? சாம் நீ இப்படிலாம் பேசுறதுக்கு வெக்கப்படணும். நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. நீ ஏன் இப்ப லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க? ஓ நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டை திட்டினது உனக்கு கோவம் வருது இல்ல? அப்ப எங்களை பத்தி கவலை இல்லைல்ல? அவ நம்மளெல்லாம் பைத்தியமாக்குறா. ஷட் அப். நீ இதுக்கு மேல மிஷாலை பத்தி ஏதாவது தப்பா சொன்ன நினைச்சுக்கோ, நான் வாய உடைச்சிருவேன். இதுதான் நான் உனக்கு கொடுக்க லாஸ்ட் வார்னிங், புரிஞ்சுதா? வாவ், ஒரு பொண்ணுக்காக நீ உன் நண்பனையே மறந்துட்டியா? மிஷல் உனக்கும் ஃப்ரெண்டு தான். நீ இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருந்தா அவ எவ்வளவு ஃபீல் பண்ண நினைச்சு பாத்தியா இல்லையா? நம்ம எல்லாரும் டென்ஷனா தான் இருக்கோம். நீ முதல்ல அந்த மாதிரி பேசுறது நிறுத்து. அமீர், பிரகாஷ், என்னாச்சு? மாயா, ஓகே தட்ஸ் இட், கிளம்பலாம். நம்ம இங்கிருந்து உடனே கிளம்பி ஆகணும். ஆமா, அவன் சொல்றது சரிதான். ஓகே, பொருளெல்லாம் எடுங்க, நான் போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றேன்.
ஜீப் ஸ்டார்ட் ஆகல. என்ன இப்ப என்ன பண்றது? ரிதா, டென்ஷன் ஆகாத, விடிஞ்சதும் நம்ம கிளம்பிடலாம். இந்த மாயா, இந்த மாயா, இந்த மாயா நம்மளை விடவே மாட்டா. நம்ம எல்லாரையும் கொன்னுடுவா. ஹரிதா, எதுவும் ஆகாது, என்ன நம்பு. அந்த குரல் உங்களுக்கு கேக்குதா? இது மாயா அழுகிற சத்தம். சாம், நீ இங்கே இரு. வகாஸ், நீ என் கூட வா. வேணாம், நீங்க எங்கேயும் போக வேண்டாம். அவ என்ன வேணாலும் பண்ணுவா, உங்களுக்கு எது வேணாலும் நடக்கலாம். நீ கவலைப்படாத, எதுவும் ஆகாது. சாம் உங்க கூடவே இருப்பான். ஓகேவா? ஓகே, வகாஸ் வா போறா. உனக்கு ஒண்ணும் இல்லையே, என்னாச்சு? நம்ம எல்லாரும் செத்துருவோம். என்ன, நீ என்ன சொல்ற? நம்மள யாருமே உயிர் பிழைக்க மாட்டோம். சாம், நீ எதுக்காக இப்படி சொல்ற? எனக்கு தெரியும், நான் என் வாழ்க்கையில இது வரைக்கும் எதுவுமே சாதிக்கல. ஐ டோன்ட் வாண்ட் டு டை. சாம், இங்க பாரு, நம்ம யாரும் சாக போறதில்ல. புரியுதா? நமக்கு ஒண்ணும் ஆகாது. ஓகே, நீ ஏன் இப்படி பண்ற? எல்லாம் எனக்கு தெரியும். அவ ஒவ்வொருத்தரா நம்மளை கொன்றுவா. We are trapped. This is the end. வாய மூட சாம். சாம் ப்ளீஸ், நம்ம எல்லாரும் இப்ப ரொம்ப தைரியமா இருந்தாகணும். சோ ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் ப்ளீஸ். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் எப்படியாவது வண்டியை ஸ்டார்ட் பண்ண பார்க்குறேன். We have to get the hell out of here.
சாம், உனக்கு என்னாச்சு? சாம் கண்ட்ரோல், யாரும் என் பக்கத்துல வராதீங்க, சுட்டு தள்ளிடுவேன். மரியாதையா பின்னாடி போங்க, பின்னாடி போ. ஏய் சாம், இல்ல ஏய் ஏய் சாம் இல்ல. டேய் சாம், என்ன பண்ற? என்ன போ சொல்றல்ல? டேய் சாம், சொன்னா கேளுறோ. சாம் என்ன எதுக்காக கட்டி போடுறீங்க? ஜஸ்ட் ஷட் அப். நாம என்ன பண்ணோம்? நமக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது சாம்? உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஏதோ அவள கட் ஆவுது விடுங்க. இனி நீ எதுவும் பேசக்கூடாது சாம். இனி இங்க மாயாவை பத்தி இங்க யாரும் பேசக்கூடாது. பிரகாஷ், நம்மளால இங்கிருந்து தப்பிக்க முடியும்னு எனக்கு தோணல. அப்படிலாம் எதுவும் ஆகாது ஹரிதா. இது என்ன சத்தம்? இது சத்தம் இங்க இருந்துதான் வந்துச்சு, ஆனா யாருமே இல்லையே. இந்த மாயா நம்ம மூளை கூட தான் விளையாடுறா. போலாம் வாங்க. இதை நீ தான் பண்ணிருக்க. நான் எதுவுமே பண்ணல அமீர். Ha ha ha!
அப்படின்னா சாம் உண்மையதான் சொல்லியிருக்கான். இது எல்லாத்தையும் மிஷால் தான் பண்ணியிருக்கா. மிஷால் ஒரு சைக்கோ. சாம் அமீர், இப்ப நம்ம என்ன பண்றது? இந்த டெட் பாடி வச்சுக்கிட்டு மிஷால் இப்படி பண்ணிட்டாளே. இல்ல, மிஷால் இப்படி பண்ணிருக்க மாட்டா. மிஷால் மாயாவா இருக்க முடியாது. இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். இப்ப நம்மளுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு பாத்தியா? நத்திங் இஸ் மேக்கிங் எனி சென்ஸ். இப்ப மிஷால் ஜீப் எடுத்துட்டு எங்க போனா? வெயிட், யோசிச்சு பார்க்கலாம். ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா ரெண்டு பேரும் எண்ணங்கள் வேற மாதிரி இருந்தது. மாயாவின் வளர்ச்சி ரொம்ப வேகமா இருந்தது. அவ சீக்கிரமாவே பேச ஆரம்பிச்சிட்டா, நடக்கவும் செய்தா. அவ வித்தியாசமான ஓவியங்களும் வரைஞ்சுக்கிட்டே இருப்பா. ஆனா மரியா, அதாவது நீ ஒரு நார்மலான சைல்டு. அப்படின்னா மாயா என்னோட சிஸ்டரா? எஸ் மை சைல்ட். மாயா இந்த படத்தை வரைஞ்சதும் மிஸ்டர் ஜோசப் என்கிட்ட கூட்டிட்டு வந்தாரு. நான் மாயாவோட கண்களில் சாத்தான பார்த்தேன். அதனால மிஸ்டர் ஜோசப் கிட்ட உன்னையும் மாயாவையும் பிரிக்க சொன்னேன். அதனால அவர் உன்னை ஒரு நல்ல குடும்பத்தில் கொடுத்துட்டார். ஆனா இப்ப என் பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்க? அவங்க ஏன் இது வரைக்கும் என்ன கான்டாக்ட் பண்ணவே இல்லை? மாயா வளர வளர மாயாக்குள்ள இருக்கிற சாத்தான் அதீத சக்தியோட ஆபத்தானவனாக மாறினா. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா அவங்களாவே அவளோட
ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாரும் அவளோட ரூமுக்கு போறதுக்கே பயப்படுவாங்க. சொல்ல போனா சாப்பாடு கொடுக்கறதே ஒரு பிரச்சனை தான். கடைசியில் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோசப்பும் அந்த சாத்தானுக்கு முன்னாடி தோத்து போயிட்டாங்க. இதுக்கு வேற வழி தெரியாம மாயாவுக்கு விச ஊசி போட முடிவு செஞ்சாங்க. அப்படி ஒரு மகா இருக்கிறாங்கிறதே மறக்க ஆரம்பிச்சாங்க. மாயாவை கொள்றது தான் இதற்கு ஒரே தீர்வுன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா அவங்க எதுக்காக மாயாவை வீட்டுக்குள்ளேயே போதச்சாங்க? ஏனா அவங்க மாயாவோட சேர்ந்து இந்த வீட்டையும் விட்டுட்டு போக முடிவு செஞ்சாங்க. ஆனா அவங்க என்னைக்கு போகணும்னு நினைச்சாங்களோ அன்னைக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி மிஸ்டர் ஜோசப் அவராவே அவர் முடிவை தேர்ந்தெடுத்துட்டாரு. மிஸ்ஸஸ் ஜோசப் கூட அவங்க ரூம்ல இறந்து கிடந்தாங்க. நாங்க அவங்க ரெண்டு பேரையும் மாயா கூட சேர்த்து தான் புதைச்சோம். ஆனா மாயா எதுக்கு அவங்கள கொன்னா? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? ஜஸ்ட் லீவ் மை சைல்ட், இங்க இருந்து கிளம்பி போயிடு, என்னைக்கும் இங்க திரும்பி வந்துடாத. அப்போ மிச்சம் இருக்கிற கல்லறைகள்லாம் யாரோடது? இந்த வீட்டுக்கு யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களோட. இல்ல, நான் மாயாவை இப்படி எல்லாம் பண்ண விட மாட்டேன். அவளை நான் கண்டிப்பா தடுப்பேன். இல்ல, ஓடாத மை சைல்ட். உன்னால மாயாவை தடுக்க முடியாது மரியா. அவளை யாராலையும் தடுக்க முடியாது. இதுல ரெண்டு இருக்கு. நீங்க என்ன பிளான் பண்றீங்க? நீங்க யார கொலை பண்ண போறீங்க? ஹரிதா, ரிலாக்ஸ், நம்ம இங்கிருந்து கிளம்பி போயிடலாம். நம்ம மாயாவை இந்த கண்ணால கொல்ல முடியுமா? மாயாவை இல்ல, you
அம்மா அப்பாவை ஏன் கொன்ன? உனக்கு என்னதான் வேணும்? என் முன்னாடி வா! நான் திரும்ப வரணும்னு தானே நீ ஆசைப்பட்ட? நான் வந்துட்டேன். நீ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் செய்யக்கூடாது. நான் எதுவும் நடக்க விட மாட்டேன். உனக்கு கேக்குதா? என் முன்னாடி நம்ம எல்லாரும் இங்க எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? இப்பதான் ஜீப்போ வந்துடுச்சே, பிளீஸ் இங்க இருந்து கிளம்பிடலாம். இவ சொல்றதும் கரெக்ட் தான். அந்த மாயா இங்க வரத்துக்குள்ள மிஷாலை கூட்டிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன். மாயா வந்துட்டா. மாயா வந்துட்டா. உனக்கு என்ன பிரச்சனை? மிஷால் செத்துட்டா உன்னுடைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போயிரும்ல. நீ மிஷால ரொம்ப காதலிக்கிறியா? நீ அவளை இழக்க போறடா. மெல்ல 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 இங்க பாரு. நீ யாரு கொல்ல போற? மிஷாலையா இல்ல மாயாவியா? மிஷால விட்டுரு மாயா. அமீர், அமீர் நீ என்ன, நீ என்ன என்ன பண்ற? மிஷால் நான் இப்ப எங்க இருக்க? நீ அமீர் நீ இல்லாம என்னால எப்பவும் வாழவே முடியாது. எனக்குன்னு நீ மட்டும்தான் இருக்க. எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். அப்புறம் உன்னோட ஸ்விம்மிங் பூல் இருக்கிற ட்ரீம் ஹவுஸ் வேற கட்டணும்ல, அதுக்கு ஏதோ சொல்லுவியா? என்னது அது? வாக் இன் வாட்டர்.